யாக்கோபு மூன்றாம் அதிகாரம். உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ? யார் உங்களில் ஞானி, யார் உங்களில் ரொம்ப விவேகி, அறிவுள்ளவன், எல்லாவற்றையும் அறிந்தவன்? கணவன் மனைவி உங்களில் யார் ரொம்ப ஞானம் உள்ளவங்க, யார் ரொம்ப அறிவு பெருத்தவங்க? இல்லை ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளே, இல்லை ஒரு சபையில், இல்லை உங்கள் பணித்தளத்தில், யார் ஞானியும் விவேகியும் உள்ளவன்? அவனுடைய அடையாளம், அவனுடைய பேராமீட்டர்ஸ், அளவுகள் என்ன? நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். அப்படிப்பட்டவன் தான் வேதத்தின்படி ஞானம் உள்ளவன். அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவேளை தான் ஞானமுள்ளவன் ஞானமுள்ளவன் என்பதினாலே 14 வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். வெறும் செய்கையில் மாத்திரமில்லை, இருதயத்தில். இங்கே கசப்பான வைராக்கியம் என்பது எ பிட்டர் ஜீல். கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். எதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக எதனால் ஒரு வாக்குவாதம் வருகிறது? கணவன் நினைக்கிறான் தான் சொல்லுகிறது சரி என்று நினைக்கிறான், தான் செய்கிறது சரி என்று நினைக்கிறான். மனைவி நினைக்கிறார்கள் தான் சொல்லுகிறது தான் செய்கிறது சரி என்று நினைக்கிறார்கள். அதனால தான் அங்கே ஒரு வாக்குவாதம் வருகிறது, ஒரு தர்க்கம் வருகிறது. ஒருவேளை மனைவி கணவன் சொல்லுகிறது சரி என்று நினைத்தால் அங்கே வாக்குவாதம் வராது. அதே போல் கணவனும் கூட என்னுடைய மனைவி சொல்லுகிறது சரி என்று நினைத்தால் அங்கே வாக்குவாதம் வராது. ரெண்டு ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால் ரெண்டு தேவ மனிதர்கள் கூட ரொம்ப காரசாரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. எதனால் அங்கே வாக்குவாதம் வருது? இந்த ஊழியக்காரர் நினைக்கிறேன் நான் சொல்கிறதான் சரி, நான் வேதத்தை அறிந்தது தான் சரி, நான் சொல்கிற உபதேசம்தான் சரி அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்? தான் சொல்கிறது தான் சரி, தான் நினைக்கிறதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஜீல் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஜீல் அறிவுபூர்வமான ஜீல் அல்ல, கசப்பான ஜீல். மற்றவர்களை தவறு என்று நினைக்க வைக்கிற ஒரு வைராக்கியம். எல்லாரும் தப்பு, நான் மட்டும்தான் சரி. மற்ற எல்லா உபதேசமும் தவறு, நான் சொல்கிற உபதேசம் தான் சரி. என் கணவன் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது தான் சரி. என் மனைவி சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது தான் சரி என்று நினைப்பதினாலே தான் நமக்குள்ளாக வாக்குவாதங்களே வருகின்றன. கருத்து பரிமாற்றங்கள் தவறல்ல, மாற்று கருத்துக்கள் இருப்பது தவறல்ல. ஆனால் அது வெறுமையான கசப்பான வைராக்கியமும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு கசப்பான வைராக்கியமும், அந்த வைராக்கியத்தின் விளைவாக அங்கே தர்க்கங்களும், பிரியமானவர்களே, கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் என்று இருக்கிறது. விரோதம் என்பதை காட்டிலும் கன்டென்ஷன், எதிர்ப்பது. இப்படிப்பட்ட ஒரு ஞானம், இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. இப்படி உங்களை, உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குமானால் பெருமை பாராட்டாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்கன்னா, இது வந்து வேத வசனத்தில் உள்ள சத்தியம் அல்ல. உண்மையின்படி நீங்கள் ஞானிகள் அல்ல. நீங்கள் ஞானிகள் பொய்யா நினைக்காதீங்க, எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. எதுவுமே சரியாக தெரியலை என்று அர்த்தம், எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே சரியாக தெரியலை என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் அதனால் வருகிற விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் மேன்மை பாராட்டாதீர்கள். ஓ, எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியும், எனக்கு நல்ல பைபிள் தெரியும், இல்லைன்னா எனக்கு நல்ல உலகம் தெரியும் அப்படிலாம் நினச்சி மேன்மை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். இந்த சத்தியம் என்பது நீ உண்மையாகவே ஞானி கிடையாது, ஞானி என்று நினைத்து தவறாக உண்மைக்கு மாறாக நீ எண்ணிக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஞானம் வெறும் அறிவு, வெறும் வாக்குவாதங்களையும் தர்க்கங்களையும், நம்மை பற்றி ஒரு பெருமையான எண்ணத்தையும் உண்டாக்குகிற இந்த ஞானம், இது 15 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாகிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. இது லௌகீக சம்பந்தம் என்று இருக்குது. அந்த மூல மொழியில் அடியிலிருந்து இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வரல, இந்த ஞானம் பாதாளத்திலிருந்து வருகிறது. வெறும் சென்சுவல்,
உங்களுடைய மாம்ச உணர்ச்சிகளின் அடிப்படையில் உள்ள ஒரு ஞானம். இல்லைன்னா இன்னும் சொல்லுகிறேன், இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, இது தெய்வீகமான ஞானம் அல்ல. இப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்போது என்ன நடக்கிறது? 16 வசனத்துக்கு வருவோம், அதிலிருந்து இன்றைக்கு தொடருவோம். 16 வசனம் வாசியுங்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ? இங்கே வைராக்கியம் என்று சொல்வது ஒரு ஜீல், நான் தான் சரி என்ற ஒரு ஜீல். வைராக்கியமும் விரோதம் என்பது இங்கே கன்டென்ஷன், அதனால் உள்ள வாக்குவாதங்கள் தர்க்கங்கள். இந்த வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்கே கலகம் இல்லட்டா கன்ஃபியூஷன், குழப்பமும், அதனால் உள்ள சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பெரிய மாதிரி நல்லா கவனிங்க, குடும்ப சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து சொல்கிறேன். ஹஸ்பண்ட் நினைக்கிறார், 100 நினைக்கிற தான் தான் சரி, தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு 100 அவர் நம்புகிறார். அதற்கு நேர் மாறாக மனைவி தான் சொல்கிறது தான் சரி, தான் நினைக்கிறது தான் சரிங்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் தர்க்கம் வருகிறது. இவர் தன்னை ரொம்ப ஞானவானாக நினைக்கிறான், என்ன தவிர எல்லோரும் முட்டா, நான் தான் சரி அப்படின்னு அவன் நினைக்கிறனால தான் தர்க்கம் பண்ணுறான். மனைவி என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சொல்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியலை, நான் தான் சரின்னு மனைவி நினைக்கிறாங்க. அதனால தான் தர்க்கம் வருது, இல்லைனா தர்க்கம் வரவே வராது. அடுத்தவங்களை நம்ம சரின்னு நினச்சோம்னா தர்க்கம் வரவே வராது. தர்க்கம் வருவதற்கு காரணமே நான் சரி அடுத்தவர்கள் தவறு என்று நினைப்பதனால தான் ஆர்கியூமெண்ட்ஸே வருகிறது. பிரியமாவில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் வரும்போது என்ன ஆகும், இப்படிப்பட்ட ஜீல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், குழப்பம் வரும். வெறும் குழப்பந்தான் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும், எது சரின்னே தெரியாது. பெரிய மாணவர்களை எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வதை விட நான் சரி நீ தவறு என்ற ஆட்டிடியூட், இது குடும்பத்தில் மாத்திரமல்ல ஒரு உபதேசத்தை எடுத்துக்கும், நான் தான் சரி என்று ஆர்கியூ பண்ணுவாங்க. எது சரி வேத வசனத்தின்படி என்பதை காட்டிலும் நான் தான் சரி என்று ஆர்கியூ பண்ணும்போது அங்கே வெறும் குழப்பந்தான் வரும், சொல்யூஷன் வராது, அங்கே ஒரு நல்ல பதில் கிடைக்காது. எது சரி என்று தெரிந்து கொள்ள முடியாது. எங்கே இப்படி ஒரு தேவையில்லாத கசப்பான ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கோ, தான் தான் சரி என்று ரொம்ப ஞானமாக பேசுகிறோமோ, அதனால் வருகிற விளைவு குழப்பந்தானே ஒழிய தெளிவு கிடையாது. இந்த குழப்பத்தினுடைய அடுத்த கட்டம் எல்லா விதமான பொல்லாத கிரியைகள். இதே குடும்ப சூழ்நிலை வச்சு பாருங்கள், இந்த ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் தடித்து வரும்போது கணவன் உடனே கோபத்தோட வாய முடியுது அப்படின்னு, ஷரப் அப்படி மாயமூடு அப்படிம்பாங்க. உடனே மனைவி தான் நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படிம்பாங்க. இப்போ மனைவி எதை நல்லா சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லை, வாயமூடு என்பதை இன்னொரு பாஷையில் கம்முன்னு இருன்னு சொன்னாங்க, அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். ஏதோ நம்முடைய ஒரு கலாச்சாரம் திருப்பி கணவனை பார்த்து வாயமூடுறா அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான், வாயமூடுங்கிறது தான். மாடு மாதிரி இருக்க அப்படின்னா கோபம் வரும், பசு மாதிரி இருக்குன்னா அதே தானே, ஆனால் கோபம் வருது, பசு மாதிரி இருக்க. அதே மாதிரி அவன் கோபத்தில் வாயை மூடுன்ட்டான், அவங்க என்ன சொன்னால் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் கம்முன்னு இருங்க. பிரியமானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போனால் அடி தடி, அப்புறம் கரண்டி பறக்கணும், அப்புறம் வந்து உன்னோட நான் வாழ முடியாது, என்னோட நீ வாழ முடியாது, அடுத்த கட்டம் போகும். அப்போ இந்த தர்க்கங்கள்லாம் எதற்கு நடத்துகிறது, குழப்பத்துக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் தான் நடத்துது. இதை ஞானம்னு நினைக்காதீங்க, இதை ஞானம் என்று நினைக்காதீங்க. இந்த ஞானம் இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன? 17 வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய அடையாளம் நல்ல நடத்தை, நல்ல செயல்கள், அந்த நல்ல நடத்தையும் நல்ல செயல்களையும் சாந்தத்தோடு காண்பிப்பது, அதுதான் அதனுடைய அடையாளம், இல்லாவிட்டால் அளவு. இப்போ அதனுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறார், ஒரு 7 குறிப்புகளை சொல்லுகிறார். 17 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும்,
முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சமாதானமும் சாந்தமும் உள்ளதாயும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது மாயமற்றதாயும் இருக்கிறது. அங்கே ஒரு ஏழு குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ற பத விளக்கத்தை ஒரு ஏழு குறிப்புகளோடு கூட பிரியமானிலே பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு மூலமாக வெளிப்படுத்துகிறார். நீதிமொழியில் வாசிக்கிற ஞானம் தன் ஏழு தூண்களை சித்திரம் தீர்த்து, ஒருவேளை இந்த ஏழு குறிப்புகளை ஞானம் சித்திரம் தீர்க்கிற ஏழு தூண்களுக்கு நம்ம இணையாக சொல்ல, தூண்கள் என்றால் ஒரு கட்டிடத்தை தாங்குகிற தூண்கள் அல்ல, பிரியமானவர்களே ஒரு அழகு ஸ்துபிகள், ஒரு அழகு ஸ்துபிகள், அப்படி ஏழு ஸ்துபிகள் இருக்கு. அவைகளெல்லாம் சித்திரம் தீர்ந்தது என்றால் பணி தீர்க்கப்பட்ட, அரைகுறையாக இல்லை, பணி தீர்க்கப்பட்ட ஏழு தூண்கள், ஏழு ஸ்துபிகள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே இங்கே ஒரு ஏழு குறிப்புகளை பார்க்கிறோம். இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருப்பது இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இது முதலாவது சுத்தம் உள்ளதாயும் என்று இருக்கிறது. ரெண்டாவது மூன்றாவது என்றல்ல, எல்லாமே தேவை. இதில் வரிசை கிடையாது, ஒன்று ரெண்டு மூன்று என்று கிடையாது. முதலாவது த பெஸ்ட் சுத்தம், மற்றதெல்லாம் இணையாக இருக்கின்றது. நம்ம பாடத்துக்காக ரெண்டு மூன்று என்று யோசிக்கிறோம். முதலாவது சுத்தம். இந்த சுத்தத்தை குறித்து நான் பல முறை பேசியிருக்கேன். முதலாவது நம்முடைய புற சுத்தம் முக்கியமானது. நல்ல சுத்தமான உடை, சுத்தமான சுற்றுப்புறம், கந்தையானாலும் அதை கசக்கி கட்டுங்கள். நம்முடைய வீடு குடிசையானாலும் அதை சுத்தமாக வைத்து பழகுங்கள். சுத்தம் சோறு போடும் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், கிளன்லினஸ் இஸ் நாட் நெக்ஸ்ட் டு காட்லினஸ், காட்லினஸ்க்கு அடுத்ததே கிளன்லினஸ் தான். இந்த பிசாசினுடைய பட்டியலை சொல்லும்போது பிரியமானவர்களே, பேய பிசாசுலாம் சொல்கிற மாதிரி ஒரு பேர் அசுத்த ஆவின்னு பேர். அந்த ஆவியே அசுத்த ஆவி என்று இருக்கிறது. அநேகர் இதை குறித்து பேச மாட்டார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சுத்தம் ரொம்ப தேவை. உங்களுடைய உடையில், உங்களுடைய சுற்றுப்புறத்தில், உங்களுடைய சரீரத்தில், எல்லாவற்றிலையும் சுத்தம் தேவை. சுத்தத்துக்கு காசு பணம்லாம் வேண்டாம். பிரியமானவர்களே, நமக்குள்ளேயே ஒரு அசுத்த ஆவி இருக்குமானால் அசுத்தத்தை விரும்புவோம். இது ஏதோ ஒரு தவறாக நினைக்காதீங்க. நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வின் ஆவி இருக்குதுன்னு வைங்க, காலையில் எழும்பி பல் துலக்க கூட பிடிக்காது, அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் இடிந்து போய். அப்படியே பல் துலக்கினா கூட நல்லா குளிக்கணும்னு தோணாது. பழக்க வழக்கத்தாலே குளித்தாலும் கூட மற்ற நாளை போல் நம்ம நேரம் எடுத்து குளிக்க மாட்டோம். வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ள மாட்டோம். நல்ல உடை உடுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் இருக்குமானா சில ஆண்களுக்கு ஷேவ் எடுக்க தோன்றாது, சில பெண்களுக்கு அலங்கரிக்க தோன்றாது, யாரோடையும் கலகலன்னு பேச தோன்றாது. அசுத்தமாக இருக்கிறதே விரும்புவார்கள், அவங்க மனம் விரும்பாது. ஆனால் அன்றைக்கு அவங்க அசுத்தமாக தான் இருப்பாங்க. அது காரணமே அவங்களுக்குள்ள இருக்க ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் இருக்கும்போது யாருமே கண்ணாடிக்கு முன்னால் நின்று தங்களை அழகு பார்த்து சிங்காரித்து அலங்கரித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த ஆவி அசுத்த ஆவி. அன்றைக்கு போய் உட்காந்து நல்லா ஷேவ் எடுத்து, ஆஃப்டர் ஷேவ் லோஷன் போட்டு, ஒரு ஆஃப்டர் ஷேவ் க்ரீம் போட்டு அப்படி நீட்டாக இருக்கணும்னு விரும்ப மாட்டார். அன்றைக்கு ஒரு நல்ல புது ட்ரெஸ் போடணும், ஷூ நல்லா பாலிஷ் பண்ணி போடணும் என்று விரும்ப மாட்டார். ஏனென்றால் அவங்களுக்குள்ளே அன்றைக்கு ஒரு சோர்வின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி, ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு கோபத்தின் ஆவி, இன்னொரு விதமாக சொன்னால் ஒரு அசுத்த ஆவி. ஒரு அசுத்த ஆவி நம்மை தாக்கும்போது பொதுவாகவே நமக்கு அழகிலே அலங்காரத்திலே விருப்பம் வராது. பிரியமானவர்களே, நான் புறம்பான அலங்காரத்துக்காக இதை சொல்லவில்லை. அந்த அசுத்தாவினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். ஒரு பண்டிகை வருகிறது, ஒரு பிறந்த நாள் வருகிறது, நாம் அதிகமாக விரும்புகிற ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அன்றைக்கு வீட்டை அதிகமாக சுத்தம் பண்ணும். அந்த உற்சாகத்தினுடைய பிரதிபலிப்பு அன்றைக்கு வீட்டை அதிகமாக சுத்தம் பண்ணும். ஒரு சண்டை, பிரச்சனை, சோர்வு, அப்போ உட்காந்து வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். இந்த அசுத்தத்துக்கும் நம்முடைய ஸ்பிரிட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. பிரியமானவர்களே, வெறுமனே நம்முடைய புற சுத்தம் மாத்திரமல்ல,
மூலமொழியில் இந்த பியூர் என்று சொல்வது கேண்டிட், ஸ்ட்ரெயிட், நேரடையான என்ற ஒரு பொருள் உடையது. நம்முடைய தாட்ஸ், நம்முடைய டீட்ஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றில், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல் எல்லாவற்றிலேயும் ஒரு பியூரிட்டி, ஒரு நேர்மை காணப்பட வேண்டும். பேச்சுவார்த்தையில் ஒரு நேர்மை இருக்கணும். ரொம்ப ஞானமாக இரு பொருள்பட பேசுவது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. போல் சொல்வார், ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாதபடிக்கு. சொல்லும்போதே அவன் சொன்னது ஆம் என்றா இல்லை என்றா தெரியாது. அந்த பெண் கேட்குறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமாங்கிறேன், ஒரு பதில் சொல்லணும். இவன் சொன்ன பதில் போன்னு சொன்னாலா சொன்னாரா போகாதன்னு சொன்னாரன்னே தெரியாது. போகலைன்னா சாயந்தரம் வந்து கேட்பான், ஏன் போகலம்பான். போனால் கேட்பான், ஏன் போனேம்பான். அவன் ரொம்ப ஞானமாக பதில் சொல்லிட்டான். உண்மையாகவே அவன் சொன்ன பதில் ரொம்ப ஞானமான பதில். ஆனால் அந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அந்த ஞானம் பாதாளத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம், அது பரலோகத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு ஸ்ட்ரைட்டாக எஸ்னா எஸ், நோனா நோ என்று பேச தெரியுங்கிற ஒரு ஞானம் வேண்டும். சிலர் பேசும்போதே நல்லா சிஸ்டர் 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 பிரதர் பிரதர்னு பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்கு வேறு மாதிரி எண்ணம் இருக்கும். திடீர்னு சிஸ்டர் சிஸ்டர் லவ்வாக மாறிடுவாங்க, அப்புறம் சிஸ்டர் சிஸ்டர் மனைவியாக மாறிடுவாங்க. அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ரொம்ப ஞானமாக பேசுகிறோன்னு நினைப்பாங்க. பிரியமானவர்கள் அதில் அந்த பேச்சில் சுத்தம் கிடையாது. திறந்து மனம் திறந்து பேசு. இருதயத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேண்டிட் பிஹேவியர், வர்றேன்னா வர்றேங்கன்னு, வரமாட்டேன் கண்டிப்பாக வந்துடுறாங்க, நான் வராமல் ஆகா. ரொம்ப ஞானமாக பல சொல்ல, ஒரு கல்யாண கார்டு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வாங்கங்கிறாங்க, எப்படி நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன், ஐயோ நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நான் வராமல், நான் தான் முதலாளாக இருப்பேன், இவன் நல்லா தெரியும், வரமாட்டேன், வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஊருக்கு போகிறேன், எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டு ரொம்ப ஞானம், கண்டிப்பாக நான் இல்லாமல் ஆக மாட பேயினி. இந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இது பாதாளத்திலிருந்து வருகிற ஞானம். நமக்கு இந்த ஞானம் வேண்டவே வேண்டாங்க. கூப்பிடுறாங்க, வர இயலலை, அன்பாய் சொல்லுங்க, நான் வர முடியாது. அப்படி இல்லை, எனக்கு வரல, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு நாள் வீட்டில் வந்து பார்க்குறேன், அதுக்கு முன்னால் வந்து பார்க்குறேன், இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். பிரியமானவர்களே, ஒரு கேண்டிட் பிஹேவியர், ஒரு நேர்மையான பழக்க வழக்கம், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலே, இந்த ஞானம்தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தினால தான் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய ஊழியம் கட்டப்பட வேண்டும், உங்களுடைய தொழில் கட்டப்பட வேண்டும். எல்லாவற்றையும் நேர்மையாக பேசுங்க, மாய்மாலத்தோடு கூட பேச வேண்டாம். உங்கள் பேச்சில் சுத்தம், செய்கையில் சுத்தம், கொடுக்கல் வாங்கலில் சுத்தம். சுத்தம் என்பதை காட்டிலும் கேண்டிட், உங்களை சுத்தவானாக காத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது அது சுத்தம் உள்ளதாகும், இரண்டாவது சொல்லுங்கள் சமாதானமும். தமிழில் சமாதானம் என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் பீஸபிள், சமாதானம் செய்கிறதும், சமாதானத்துக்கு வகை உண்டாக்குகிறதும், இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். சண்டை உண்டாக்குறது அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன, எப்படியாவது சமாதானத்தை உண்டாக்கணும். சமாதானத்துக்குரிய வழி என்ன, இயேசு கிறிஸ்து சமாதான காரணராகி. அப்போ என் குடும்பத்தில் ஐ ஷுட் பிகம் த காஸ் ஃபார் பீஸ், நான் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கணும், என்னால் என் குடும்பத்தில் சமாதானம் வரணும். அந்த மனைவி, அந்த கணவன், பெற்றோர், பிள்ளைகள், குடும்பம் மாத்திரமல்ல, ஆஃபீஸில் நான் ஐ மஸ்ட் பிகம் த காஸ் ஃபார் த பீஸ், என்னுடைய சபையில் ஐ ஷுட் பிகம் த காஸ் ஃபார் த பீஸ், நான் சமாதானத்துக்கு காரணராக இருக்கணும். அதுக்குரிய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, த சேஸ்டைஸ்மெண்ட் ஆஃப் அவர் பீஸ். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சேஸ்டைஸ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிறார். கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வேதனை நீங்கள் சகிக்க வேண்டியதாக இருக்கும்.
இந்த கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் வேதனை, ரெண்டு சொட்டு ரத்தம் சிந்த வேண்டியதாக கூட இருக்கலாம். அதனால் சமாதானம் உண்டாகிறது. இதுக்கு என்ன ஞானம் வேணும்? எப்படி நான் சமாதானத்தை உண்டாக்க முடியும்? என் ஹஸ்பண்ட் ரெண்டு வார்த்தை சொன்னால் நான் நாலு வார்த்தை சொல்லுவேன், அவர் நாலு வார்த்தை சொன்னால் நான் எட்டு வார்த்தை சொல்லுவேன். சில வேளை இந்த சண்டையினுடைய உச்சம் என்னென்னா, யார் கடைசி வார்த்தை சொல்கிறது? இப்போ அந்த அப்படியே சண்டை எஸ்கலேட் ஆகி அவர் கட்டத்தை, சரி நிறுத்து போதுமா, நீங்கள் நிறுத்துங்க, வாய மூடுங்கிறல்ல, நீங்கள் பேசாதீங்க, சரி விட்டுரு, நீங்கள் விடுங்க. இதில் கடைசியில் யார் விடுறதுங்கிறக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு லாஸ்ட் வேர்டு யார் சொல்லணும், ஒரு ஆர்கியூமெண்ட்டில் லாஸ்ட் வேர்டு யார் சொல்லணும், ஹஸ்பண்ட் சொல்லணுமா ஒய்ஃப் சொல்லணுமான்னு. அவர் சட்டுன்னு சொன்னாரோ, அது என்ன ஹஸ்பண்ட் தான் சொல்லணுன்னாரு. அந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு, என்ன பாஸ்டர், ஆமாம் ஒரு சண்டை நிற்கணும்னா கடைசி ரெண்டு வார்த்தை ஹஸ்பண்ட் தான் சொல்லணும், என்ன சொல்லணும், அம்மா தாயே நீ சரி, அப்படி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டோன்னா சண்டை சட்டுப்புட்டு நின்றோம் அப்படின்னாரு. அநேக வேளைகளில் நமக்கு கடைசி வார்த்தை யார் பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது, அதுக்கே சண்டை ஓடிக்கிட்டுருக்கு. பிரியமானவர்களே, இதுக்கும் அதே வைராக்கியம், நான் தான் சரி, நான் சொல்கிறதான் சரி. அதனால தானே இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஏன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை? அட்லீஸ்ட் அக்ரி டு டிஸ்அக்ரி, சரிம்மா உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு, அப்படின்னா அது ஒரு சொல்யூஷன். அதை சொல்யூஷன் சொல்ல மாட்டோம், இட் ஸ்டாப்ஸ் த ஃபைட். வெறும் குடும்பத்துக்காக நான் சொல்லலை, என்னால் சமாதானம் வரணும். நான் ஒருபோதும் சண்டைக்க பிள்ளைகள் யோசிங்க, எப்போதுமே நம்முடைய சபையில் இந்த ஃபேமிலி பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறது உண்டு. பிள்ளைங்க யோசிங்க, என்னால் வீட்டில் சமாதானம் வரணும், என்னால் வீட்டில் சண்டை வரக்கூடாது, எப்படியாவது நான் சமாதானத்துக்கு காரணராக இருக்கணும். அதனால் சில கஷ்டங்களை சகிக்க வேண்டியதாக இருந்தாலும் சகிக்கலாம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சபையில் ஒரு இளம் தம்பதியார், அப்போ இளம் தம்பதியார் இப்போ தாத்தா பாட்டி, ஒரு இளம் தம்பதியார் என்கிட்ட வந்தாங்க. வந்து அந்த அம்மா அந்த சகோதரி அழுதுகிட்டு கண்ணை கசைக்கிட்டு நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், என் மாமியாரோட என்னால் வாழவே முடியாதுங்கிறாங்க. அந்த கணவன் நல்ல மனைவியை புரிந்து கொள்ளுகிற ஒரு அன்பான கணவன். அவர் சொல்ல, ஆமாம் எங்கள் அக்கா மாறால் கூட எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எங்கள் அம்மாட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற ரொம்ப கஷ்டம்னு மனைவிக்கு ஏற்றபடி அவரும் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த சிஸ்டர்கிட்ட என்னமோ உங்கள் மாமியார், ஐயோ எங்கள் மாமியார் கொடுமை தாங்க முடியாது பாஸ்டர்னாங்க. உங்கள் மாமியார் அடித்தாங்களான்னு கேட்டேன். அது அடிக்கலை பாஸ்டர்னாங்க. முடிய பிடிச்சி இழுத்தாங்களான்னு சொல்லி, அதெல்லாம் இல்லை பாஸ்டர்னாங்க. உங்கள் மாமியார் முகத்தில் துப்புனாங்களான்னு சி, என்ன பாஸ்டர்னாங்க. உங்கள் மாமியார் நடுவீட்டில் விட்டு ட்ரெஸ்ஸை கலத்துனாங்களான்னு சரி, என்ன பாஸ்டர், அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏம்மா இன்றைக்கி தானே கோயிலில் பாட்டு பாடினேன், ஏசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதேன்னு பாடினியே, என்ன பண்ணிட்டாங்க உங்கள் மாமியார், அடித்தாங்களான்னா இல்லைங்கிற, துப்புனாங்களான்னா இல்லைங்கிற, முடிய பிடிச்சி இழுத்தாங்களான்னா இல்லைங்கிற, துணியை உறிஞ்சாங்களான்னா இல்லைங்கிற, என்ன பண்ணிட்டாங்க? பெரு ஏசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லதுன்னு போமா, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு, எனக்கு எதுவுமே உனக்கு நடக்கலை, ஏன்னு போமா, ஒன்றுமே இல்லை, போட்டு மாமியார் கொடுமை வாழ முடியாது, போய் சந்தோஷமாக இருந்தேன், கொஞ்சம் நல்ல எல்லாம் சரியாக போச்சுங்க. சாகிற வரைக்கும் ஐயோ அந்த மாமியார் அவங்க வீட்டில் தான் சந்தோஷமாக மரித்தாங்க. பிரியமானவர்களை, கொஞ்சம் நம்ம கஷ்டங்களை சகித்து கொள்ளணும். எப்படியாக நம்மால் சமாதானம் உண்டாகணும். சமாதானம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யலாம்? என்றைக்கு அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை சென்டராக வைக்கிறோமோ அது வரைக்கும் சமாதானம் வராது. என்றைக்கு அவர்கள் சமாதானத்துக்காக நான் பாடுபடுறோன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கு அவங்களும் சமாதானமாக இருப்பாங்க, நாமும் சமாதானமாக இருக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் நம்முடைய தீர்வுக்கு காரணமே இல்லை, நம்முடைய மனம்தான் நம்முடைய தீர்வுக்கு காரணம். பிரியமானவர்கள், இன்றைக்கு மிக உடைந்த நிலையில் ஒரு கணவன் மனைவி ஊழியம் செய்கிறார், மியான தேவ பிள்ளைகள் வந்திருந்தார்கள், பிரச்சனை, ரெண்டு பேருமே கண்ணீர் வடிக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை. அவர்களுக்கு நான் சொன்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பாட்ட தன்னுடைய வீட்டு பிரச்சனைகள்லாம் சொல்கிறார். அவர் கேட்டுக்கிட்டே அப்படியே சமையல் அறைக்கு போகிறார். காலையில் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு தயாரிக்க வேண்டாம், அவங்க முறைமையின்படி சாதாரண முட்டை உருளைக்கிழங்கு என்று செய்கிறவங்க. அந்த ஸ்டவ்வில் மூன்று பேர்னர்ஸ் இருக்குது,
மூணுலேயும் அவர் பாத்திரத்தை வைத்து வெந்நீர் போடுகிறார். ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற வெந்நீரில் முட்டை போட்டார், இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்கிற வெந்நீரில் உருளைக்கிழங்கு போட்டார். அந்த பொண்ணு தன்னுடைய வேதனையெல்லாம் அப்பாட்ட கொட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இவர் இந்த உணவை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, முட்டையும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. பிரியமானவர்களே முட்டையை எடுத்து வைத்தார், உருளைக்கிழங்கு எடுத்து வைத்தார். இன்னொரு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டார், அவங்களாம் பிளாக் காஃபி குடிப்பாங்க, நல்ல காஃபி பவுடர் நேரடியாக போட்டு கலக்கினார். இவர் முட்டையை உடைத்து கொண்டே மகளை அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கச்சுனா அந்த பிள்ளை கோபம் வந்துடுச்சு. நான் இவ்வளவு வேதனையோடு கூட என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ தான் முட்டை பொட்டோட்டோன்னு போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபமாக கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னால், ஏமா உனக்காக தான் இதை செய்கிறேன்னார். மூன்று பாத்திரத்துலேயும் வெந்நீர் தான் கொதிக்குது. கொதிக்கிற வெந்நீர் நல்ல சாதாரணமாக உடையக்கூடிய உடையும் தன்மையுடைய ஒரு முட்டையை ஹார்டாக்கிட்டு நல்ல ஹார்ட் பாயில் ஆகிடுச்சு. இப்போ எத்தனை தூக்கிடப்பட்டாலும் அந்த முட்டை உடையாது. அந்த வெந்நீர் முட்டையை ஹார்டாக்கிட்டு அந்த வெந்நீர் ஹார்டாக கட்டியாக இருந்த உருளைக்கிழங்கை இப்போ கொலைய வச்சிடுச்சு, ஸ்மாஷ் ஆக்கி கொலைய வச்சிடுச்சு. அதே வெந்நீர் தான் முட்டையை ஹார்டாக்கிட்டு கடினமாக்கிட்டு உருளைக்கிழங்கை கொலைய வச்சிடுச்சு. அதே வெந்நீரில் போட்ட காஃபி பவுடர் அந்த வெந்நீரை காஃபியாக மாற்றிடுச்சு. இப்போ வெந்நீரில் பிரச்சனை இல்லை, நீ முட்டையாக உருளைக்கிழங்காக காஃபி பவுடர், நீ முட்டையாக இருந்தனா வர்ற பிரச்சனையில் ஹார்டாயிடுவேன். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் சொன்னால் தான் சார் என்ன வருதை பார்ப்போம், வாழ்வா தாழ்வா, என் மருமகளா மாமியாரை பாத்திரம் வருகை அப்படின்னு நீ ஹார்டாயிடுவேன். இல்லை வேதனை தாங்க முடியாமல் உருளைக்கிழங்கு மாதிரி குழஞ்சிருவேன், இனி என்னால் வாழவே முடியாதுன்னு சாக போகிறேன், நான் ஓடி போயிடுறேன், ஏதோ ஒன்று நீ குழஞ்சிருவேன். பிரச்சனை வெந்நீர் அல்ல, பிரச்சனை நீ முட்டையா உருளைக்கிழங்கா, நீ காஃபி பவுடராக இருந்தால் அந்த வெந்நியவே ருசியான காஃபியாய் மாற்றி விடுவாய். நீ குலையவும் மாட்டே, நீ கடினமாக மாட்டே, அந்த வெந்நியே காஃபியாக மாறிடும். வெந்நிலேருந்து உருளைக்கிழங்கு எடுக்கலாம், வெந்நிலேருந்து முட்டை எடுக்கலாம், ஆனால் வெந்நிலேருந்து காஃபி பவுடர் எடுக்கவே முடியாது, அந்த வெந்நியே காஃபியாக மாறிடும். அப்போ பிரச்சனை வெந்நிலையும் இல்லை, அந்த ஸ்டவ்லேயும் இல்லை, அந்த பாத்திரத்திலும் இல்லை, நீ யார் என்பது தான் பிரச்சனை. அந்த ஊழியக்காரர் சொன்னேன், என்ன பசங்க காஃபி போடுறதா இருக்க சொல்கிறீங்களான்னாரு, இல்லை உருளைக்கிழங்கு முட்டையாக இராதிங்கன்னு சொல்கிறேன். உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எப்படி ஆகிற உங்களால் தான் உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரணும், உங்கள் பணித்தளத்துக்கு சமாதானம் வரணும், உங்களை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு சமாதானம் வரணும், உங்களால் தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே சமாதானம் வரணும். பிரியமானவர்களே, அதுக்காக சில நஷ்டங்களை சில கஷ்டங்களை நம்ம சகிக்க வேண்டியதாக கூட இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் நேர்மை உள்ளதாயும், இரண்டாவது சமாதானத்துக்கு வகை தேடுகிறதாயும் இருக்கிறது, மூன்றாவது வாசியங்கள் சாந்தமும் இணக்கமும். சாந்தம் என்று சொல்லியிருக்குது, இந்த சாந்தம் அப்படிங்கிறது அந்த மீக்னஸ் இல்லை, இந்த சாந்தம் என்று சொல்கிறது ஜென்டில்னஸ். ஜென்டில்னஸுக்கு நேரடியாக என்ன தமிழ் சொல் என்ன தெரியலை, ரொம்ப ஒரு கண்ணியமான, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை. இந்த ஜென்டில்னஸ் என்ற சொல்லினுடைய பத விளக்கம் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த டெஃபினேஷனை குறித்து கொள்ளுங்கள், இப்போ தமிழில் சொல்கிறேன். ஒரு ஜென்டில் பிஹேவியர்னால் என்னென்னா, லா அபைடிங், not law enforcing, nevertheless helping to abide laws. மூன்று குறிப்பு, law abiding, not law enforcing, nevertheless helping to abide laws. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜென்டலாக இருக்கிறவன் அவன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவான், என்ன சட்டமோ அதை கீழ்ப்படிவான். 10 மணி ஆறாதனா 10 மணிக்குள்ள வந்துடுவான். இந்த சிக்னலை வந்து ரெட் லைட் இருக்கும்போது ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ண மாட்டான். பனித்தளத்தில் டை கட்டிட்டு வரணும்னா டை கட்டு வருவான். ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கோன்னா பாலிஷ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்ன ஞானத்தை குறித்தே படித்தோம். ஞானவானுடைய அடையாளத்தில் வந்து அவன் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவன், பிரமாணங்களுக்கு அமைந்து போகிறவன்.
ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதிர்ப்பது ஞானம் அல்ல. அங்கே என்ன ரூல்ஸ் இருக்கோ என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை ஏற்றுக்கொள்வது தான் ஞானம். ஜென்டில் பிஹேவியர் வந்து இஸ் அ லா அபைடிங். அங்கே என்ன பிரின்சிபிள் இருக்குதோ அந்த பிரின்சிபிளுக்கு கீழ்ப்படும், அதை ஏற்றுனுட்டுலாம் இருக்க மாட்டேன். ரெண்டாவது இஸ் நாட் ஃபோர்ஸிங். இப்போ நான் டைமுக்கு வரணும், 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்குள்ளே வரணும், ஒரு ஜென்டில்மேன். நான் 10 மணிக்கு வரணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு உடனே மனைவி, ஏ என்னடா இன்னும் பரப்பில்லையா, ஏன் அறிவு இருக்குதா, பிந்தி போனவா, அந்த மனுஷன் வேறு லொல்லு லொல்லுன்னு கத்திக்கிட்டு அடைப்பான். அவன் வர்றதே எனக்காக, அவனுக்காக இல்லை, பாஸ்டர் கத்துவாரேன்னு வர்றான். அதை வேறு சொல்லுவான் வீட்டில், பிந்தி போனால் ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எது பிடிக்காது? பிந்தி போகிறது பிடிக்காதுன்னு இல்லை, அவர் கத்துறது பிடிக்காது, அவ்வளோ ஜென்டில் அவர். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சீக்கிரம் பரப்பிடுன்னு அறிவு இருக்குதா, எத்தனை நாள் சொல்கிறது, இப்படியே தான் யானை பரப்பிட்ட மாதிரி பரப்பிட்றப்பாரு அப்படி அப்படின்னு மனைவி எத்திட்டு பிள்ளைகளை எத்திட்டு அவங்களை கோயிலுக்கு வரணுங்கிற வாஞ்சியே போயிருக்கும். இன்றைக்கி எத்தனை ஜென்டில்மேன் அப்படி பண்ணாங்களோ தெரியலை, விட்டுருவோம். பிரியமானில் லா என்ஃபோர்ஸிங். ஒரு ஜென்டில்மேன் லாவை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டான், இவன் லாவை அவாய்ட் பண்ணுவான், லாவை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அப்படின்னா எப்போ வேணாலும் வான் விட்டுருவானா? இல்லை, ஹெல்பிங் அதர்ஸ் டு கம்ப்ளை வித் லா, மற்றவர்களை சட்டங்களுக்கு கீழ்ப்படியே அவர்களுக்கு உதவி செய்வான். ஒருவேளை மனைவி சீக்கிரமாக புறப்படுவதற்கு, பிள்ளைகள் சீக்கிரமாக புறப்படுவதற்கு கொஞ்சம் உதவி செய்வான். எல்லா லைட்டையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவான், கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சான்னு பார்ப்பான், அவன் போய் கதவை போட்ட உதவி செய்வான், பிள்ளைகளுக்கு அந்த புக்ஸ் எடுத்து வைக்க உதவி செய்வான், ராத்திரியே பிள்ளைங்களை பார்த்து அந்த புக்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைமா என்று சொல்லுவான், கைட் பண்ணுவான், லீட் பண்ணுவான். சரியான நேரத்துக்கு போவதற்கு இவன் அவங்கள லீட் பண்ணுவான், அவன் தான் ஜென்டில்மேன். இதை வேதத்துலேருந்து பார்ப்போம்னா, இயேசு எடுத்துக்கோங்க, இயேசு விபச்சாரம் செய்யலை, ஆனால் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கையும் பையுமாய் கொண்டு வரும்போது இவர் முதல் கல் எடுத்து எரியலை. உங்களில் குற்றம் இல்லாதவன் எரிய கடவன் சொன்னார், இவர்கிட்ட தான் குற்றம் கிடையாதுல்ல, இவர் எரிய வேண்டியது தானே, இவர்கிட்ட தான் ஒரு பாவமும் கிடையாது, இவர் கல்லெடுத்து எரிய வேண்டியது தானே, இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது? ஆனால் ஏன் இவர் எரியலை? அவர் ஜென்டில்மேன். சரி, அப்போ விபச்சாரம் செஞ்சால் பரவாயில்ல, அது எல்லாருக்கும் பலவீனம் தானே, அவள் ஒரு தொழில் தானே என்றெல்லாம் சொல்லலை. இனி பாவம் செய்யாதேன்னு அவளை கைட் பண்ணுறார். இவர் பாவம் செய்யலை, இவர் கல்லெறிந்து கொல்லலை, அந்த பாவத்தை கண்டோ பரவாயில்லன்னு சொல்லலை, அது பாவம் தான், இனி பாவம் செய்யாதேன்னு கைட் பண்ணுறார், அதான் ஒரு ஜென்டில்மேன். அநேக வேலைகளில் நம்முடைய பிஹேவியரில் இந்த ஜென்டில்னஸ், கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ பாஸ்டரோ பிலீவர்ஸ் யாருனாலும் சரி, ஒரு ஜென்டில் பிஹேவியர். அதனால் மற்றவங்களை திருத்த வேண்டாம் என்றால் அதில் அந்த கசப்பான வைராக்கியம் வரக்கூடாது. டைம்னா டைம் தான் அப்படிங்கிறது கசப்பான வைராக்கியமாக இருக்கக்கூடாது, அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வைராக்கியமாக இருக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு, இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வேறுபாடு. வைராக்கியம் என்பது ஒன்று தான், குறித்த நேரத்துக்கு போக வேண்டும் என்ற வைராக்கியம் ஒன்று தான். அது நல்ல வைராக்கியமா, அது கசப்பான வைராக்கியமா என்பது நம்முடைய நடத்தையிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு ஜென்டில்மேன் வந்து ஒரு லீடராக இருப்பான், லீட் பண்ணுவான். இப்போ ஒரு வீட்டில் காலையில் 8 மணி, நாங்கள் குடும்பம் கட்டும் ஞானம் கட்டும் வீட்டில் அதை சொல்லுவோம், காலைல 8 மணி எல்லாம் ஸ்கூலுக்கு பெறப்படுற நேரம், பொதுவாக அநேக வீடுகளில் அந்த நேரத்தில் தான் பேய் வரும். அந்த ஸ்கூலுக்கு பெறப்படுற நேரம் இருக்கு பாருங்கள், அந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செய்து முடித்து அப்போது ஒரு பேய் ஆட்டம் நடக்கும் வீட்டில், மனுஷன் மனுஷராக இருக்க மாட்டாங்க அநேக வீடுகளில். நீ சிரிக்கதை பார்த்தாலே தெரியுது. பிரியமானவர்களே, காலையில் அந்த அப்பா கத்துறாரு, ஏ சீக்கிரம் பெறப்படு, நான்லாம் பிந்தி போக முடியாது, அங்கே போய் கேட்டை பூட்டிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க முடியாது, ஆ இவன் கத்துறாரு சீக்கிரம். அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், எப்போ என் கணக்கு நோட்டை காணுங்கிற, டே போடுறேன் டமால் டிமி, எத்தனை தடவை சொல்கிறது எல்லாத்தையும் சரியான இடத்துல வையன்னு சொல்லி இவனை திட்டும்போது அந்த அம்மா அங்கேருந்து, பாப்பா அந்த கத்தியை பார்த்தீங்களாங்கிறாங்க, உங்கள் அம்மையை மாதிரி தானே வந்திருப்பார், நீ நோட்டை காணுங்கிற, அவள் கத்தியை காணுங்கிற, எத்தனை நாள் சொல்கிறது அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு கத்துறான். அந்த அம்மா அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்து டிஃபன் பாக்ஸை கட்டி கொண்டு வைக்கிறாங்க, டிஃபன் உள்ளே வைக்க மறந்துட்டாங்க, அவசரம் என்ன பண்ணுறது. பிரியமாவில் அவ்வளோ சத்தம் பண்ணி பிள்ளைய சீக்கிரம் வாடான்னு பரப்பிட்டு பரப்பிடுமோ சொல்கிறான், யாராவது என் பைக்கி பார்த்தீங்களா,
பைக் எங்கே வச்சேன் தெரியுமா? அவனை ஜென்டில்மேன் சொல்ல முடியும், நல்லாப்பா, ஆனால் ஜென்டில்மேன் சொல்ல முடியாது. ஜென்டில்மேனாக கரெக்ட் டயத்துக்கு போவான், கரெக்ட் டயத்துக்கு பிள்ளைகள் போவதற்கு உதவி செய்வான், கரெக்ட் டயத்துக்கு அந்த வேலையை முடிப்பதற்கு மனைவிக்கு உதவி செய்வான், அதற்குரிய வழிகளை கண்டுபிடிப்பான். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் ஒரு ஜென்டில் பிஹேவியர். இந்த ஜென்டில் பிஹேவியருக்கு நான் என்ன செய்யணும்னு அறிந்தவன் தான் ஞானம் உள்ளவன். இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும், மூன்றாவது சாந்தமும் உள்ளதாயும், நான்காவது வாசியங்கள் இணக்கம் உள்ளதாயும். கொஞ்சம் இணங்கி போகணும். எருசலேம் இசைவனைப்பான நகரம். பிரியமானவர்கள், ஆசிரிப்பு கூடாரத்துடைய பலகைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைவினைப்பாக இருந்தது. இசைவினைப்பாக இருந்ததுன்னா ரெண்டும் சரியாக இருந்தது என்று அர்த்தம் இல்லை. இதில் சில குறைகள் இருக்கும், அதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டும் ஒன்றா ஃபிட் ஆகிடுச்சு. எருசலேம் இசைவினைப்பான நகரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இணைந்து போகிற ஒரு பழக்கம் வேண்டும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் சொல்கிறாங்க, உடனே எல்லோரும் ஜிஹெச் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் உடனே இல்லை இல்லை இஎஸ்ஐ போகலாம். ஏங்க போன வரும் தான் இஎஸ்ஐனா நான் வரேன், ஜிஹெச்னா நான் ஏங்க அதெல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கே தான் போகணுமா, வாங்க இன்றைக்கி எல்லாம் இஎஸ்ஐக்கு போவோம். அப்போ அவருடைய சுபாவத்திலேயே இணங்கி போக முடிய மாட்டேங்க, இணங்கி போக முடிய மாட்டேங்க. உடனே அதை அப்போஸ் பண்ணணும். நான் எல்லாத்துக்கும் முதல்ல சொன்னேன், என்ன சொல்லி, நான் தான் சரி, இஎஸ்ஐ போகணுங்கிறது தான் சரி, அவருக்கு ஜிஹெச் போகணுங்கிறது தான் சரி, எல்லோரும் சரி, எல்லோரும் நான் டிசைட் பண்ணுறோம், சரிங்க போகலாம், அடுத்தவரங்க போய்க்கலாம், ஊழியம் தானே செய்ய போகிறோம், ஏதோ ஆத்மாதாயம் தானே செய்ய போகிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இணங்கி போகலாம். பிரியமானவர்களே, ஒரு பையன் சொல்கிறான், நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலங்க, இல்லைடா அரை மறைவு கட்டுவேன் மடையினேன், மயிலுக்கு நாலு, இல்லைப்பா நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால். உடனே தகப்ப நாலு சாத்து போட, மயலுக்கு நாலு கால் தான், இப்படி வளராது, இல்லைப்பா மூணு கால் தான், வாயில் சூடு வச்சுருவேன், அப்பா வேட எடுத்து பேசுகிறேன், இவங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா, சண்டை எங்கேயோ போய்டும். நான் உண்மையாக சொல்கிற பெருமைக்காக இல்லை, என்னை பொறுத்தவரை இது பிரச்சனையே இல்லை. அவன் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால், ஒரு கால் இவனா பாயா வச்சு சாப்பிட்டான், எனக்கு என்ன வந்துச்சு, அவன் என்ன எல்லா மயிலுக்கும் மூணு கால்னா சொன்னால், நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால்னா இல்லை பிறவிலேயே ஒரு குறை இருக்குது. இதுக்கு போட்டு எதுக்கு ஒரு வாக்கு, சரிடா நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு கால்டா, நான் பார்த்த மயிலுக்கெல்லாம் நாலு கால் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. வேணா அந்த பிள்ளைய ஒரு ஜூக்கு கூப்பிட்டு போய், இல்லை எங்கெல்லாம் மயில் இருக்கோ காட்டி பாரு, மற்ற மயிலுக்கெல்லாம் நாலு கால், நீ பிடிச்ச மயிலுக்கு மட்டும்தானே மூணு கால்னு விளக்கி சொன்னால் முடிஞ்சு போச்சு, இதுக்கு எதுக்கு அடிதடி சண்டை. அவன் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் இணங்கி போயிடுங்க, ரொம்ப வாழ்க்கை எளிதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் காரணம் நான் தான் சரி நீ தப்பு. அவன் என்ன நினைக்கிறான், மயிலுக்கு மூணு காலுங்கிறான், அவங்க அப்பா என்ன சொல்கிறான், மயிலுக்கு நாலு காலுங்கிறதுக்கு ஒரு சண்டை. ரொம்ப எளிமையாக விட்டுட்டு போயிடுங்க. நான் ஞானங்கட்டி வீட்டில் சொல்கிற சம்பவங்களே மனசில் வந்துக்கிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒருத்தன் சொல்கிறான், மனைவி வீட்டு ரொம்ப அன்பாக, வாமா இந்த கிறிஸ்மஸுக்கு கிச்சுமிச் வதில் போய்ட்டு இவனுக்கு அங்கே சென்னை சில்க்ஸில் இவனுக்கு என்ன புடவை வேணுமோ வாங்கிக்கோ. அப்படியே அங்கே விருதுநகர் இருக்குது, மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஓலா யூபர் இதாக எடுத்து காரில் வந்துடலாம் ஒரு நாள் ஜாலியாக அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போயிடறாங்க, கடைக்குள்ளே போகும்போதே அங்கே ஒரு பொம்மை நல்ல அழகாக ஒரு பச்சை சாரி கட்டியிருக்கு, உள்ளே போகும்போதே இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பச்சை சரி நல்லா இருக்கலாங்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், அது பொம்மைக்கு நல்லா இருக்குங்கிறான். அப்போவுமே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா ஒரு முறை முறைச்சாங்க பார்த்திங்க, இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, கழுத்தை திரும்பிடுச்சு. துணி எடுக்கும்போது அம்மா சொல்கிறான், அந்த பச்சை புடவை. உடனே இவன் ஐயே பச்சை வேண்டாம் ப்ளூ எடுத்துக்கோ, எனக்கு ப்ளூ பிடிக்கவே பிடிக்கல, இல்லை எனக்கு பச்சை தான் பிடிச்சிருக்கு, ஏங்க நான் தானே உடுத்த போகிறேன், நீ உடுத்திட்டு கண்ணாடிக்கு முன்னாலேயே நின்று பார்க்க போகிறேன், நான் தானே பார்க்க போகிறேன், ஓடுது ஆர்குமெண்ட். கடைக்காரன் இப்போவும் பார்த்து, சார் ரெண்டே எடுத்துக்கோங்க சார், ஏய் நீயா காசு கொடுக்குற, இன்னும் அவன்கிட்ட ஒரு சண்டை. கடைசியில் அந்த அம்மா, எடுத்து கொடுத்தா பச்சை எடுங்கலாம் வேண்டாம். அவன் சொல்லிட்டான்,
எடுத்தால் புழு எடு இல்லைன்னா விடு. அப்புறம் விருதுநகரும் போயிடுச்சு, ஓலாவும் போயிடுச்சு, ஆளுக்காள் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீடு வந்து சேர்ந்தாச்சு. நைட்டில் ஒன்றும் சாப்பாடெலாம் கிடையாது, ரெண்டு பேரும் கோபப்படுத்தாச்சுன்னு வயிறு கிள்ளுது. அப்புறம் மெதுவாக ஃப்ரிட்ஜை திறக்கான், ஏதாவது ஊசி போனது இருக்குதா? அங்கேருந்து அந்த அம்மா முழிச்சு போக, வேணும் வேணும் உனக்கு. பிரியமானவர்களே, திருவள்ளுவர் சொல்லுவார், ஊடலின் கண் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும். ஊடல் என்ற இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரும்போது தோற்றவர் வென்றார், அதில் யார் தோற்று போடுறாங்களோ அவங்க தான் உண்மையாக ஜெயித்தவங்க. அது எப்போ தெரியுன்னா மண்ணும் கூடலில் காணப்படும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது காணப்படும். இந்த அம்மா பச்சை புடவை கேட்டாங்க, இவன் புழு சொன்னான், இல்லை எனக்கு பச்சை தான் வேணாம், சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டா, ராத்திரி பால் என்ன பழம் என்ன உபசரிப்பு என்ன எல்லாத்தையும் விட்டுட்டியப்பா, பச்சையா புழுவான்னு சண்டை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுனா நல்லா இருந்திருக்கலாமே. அது எப்போ தெரியும், மண்ணும் கூடலில் காணப்படும். பிரியமா, அதுக்காக இல்லை, சின்ன சின்ன காரியங்களில் இணங்கி போகிற ஒரு ஞானம் வேண்டும். அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் நான் பிடிச்ச மயிலுக்கு மூன்று கால் என்பதல்ல, கொஞ்சம் மற்றவங்களோடு கூட இணங்கி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி. ஒரு நாள் ஒரு சில நண்பர்களாக ஹோட்டலுக்கு போகணுன்னு புறப்பட்டாங்க. அதில் அநேகர் வந்து நம்ம வெஜிடேரியன் போகலாம் அப்படின்னாங்க. அதில் ஒரே ஒரு இல்லை நான்வெஜ்ஜு தான் போகணுன்னாரு. இப்போ எல்லோரும் வெஜ்ஜு போகணுன்னு சொல்கிறாங்கப்பா, இன்றைக்கி வெஜ்ஜு போகலான்னாரு. நான் வெஜ்ஜுனா வரல அப்படின்னாரு. உடனே அதுக்கு லீட் பண்ண டக்குன்னு சொன்னார், நீ வரலன்னா வேண்டாம் விட்டுருன்னார். அங்கே உடனே ஒரு கலகம், ஒரு விரோதம், ஒரு மன வருத்தம். உடனே அவர் சொன்னார், நீ வரலன்னா விட்டுரு அப்படின்னார். அப்போ இவருடைய பிடிவாதத்தினால அங்கே ஒரு சின்ன மன வருத்தம் வருது. சரி நீ வெஜ்ஜு போவோமா போவோம், நான்வெஜ் போவோமா போவோம், ஏதோ ஒன்று ரைட் போவோமா சந்தோஷமா. என்றைக்கு உங்களால் இணங்கி போக முடிகிறதோ அப்பொழுது உங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிறது. ஒரு பெரிய சீர் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பது ஒரு நல்ல ஞானம்தான். அந்த ஞானம் பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். பிரியமானவர்களை குறிப்பு சொல்லி கடந்து போகிறேன். அப்போது இணக்கம் உள்ளதாயும் வாசியுங்கள், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இது ரெண்டும் ஒன்று தான். இந்த இரக்கம் என்பது மூல மொழியில் எம்பத்தி. ஒருவரால் மற்றவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள தெரியணும். ஒரு மனைவியால் கணவனுடைய பிரச்சனை, கணவனால் மனைவியுடைய பிரச்சனை, பிள்ளைகளால் பெற்றோருடைய பிரச்சனை, என் பிரச்சனையே எனக்கு பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், காரணமில்லாத காயங்கள், புலம்பல்கள்லாம் வருது. கொஞ்சம் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும், பாஸ்டருடைய பிரச்சனை என்ன, பிலிவருடைய பிரச்சனை என்ன, ஏன் அவங்க பிந்தி வர்றாங்க, ஏன் இப்படி அவங்க சூழ்நிலை இருக்குது, ஏன் அவங்க இப்படி இந்த உபதேசத்தை கீழ்ப்படிய முடியலை, அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, கொஞ்சம் நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடிந்தால் அதனால் வருகிற ஒரு இரக்கம், ஒரு கம்பேஷன். இந்த கம்பேஷன் என்ற சொல்லினுடைய பொருளே அவர்களோடு இணைந்து துன்பப்படுவது. கம்பேஷன், அவங்க பேஷனில் இணைவது, அவங்களுடைய வேதனையில் இணைவது. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் கம்பேஷன், லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு சொல். கம்பேஷன் என்றால் அந்த பேஷனோடு இணைவது, என் மகளுடைய வேதனையோடு இணைவது, என் பெற்றோருடைய வேதனையோடு இணைவது, எங்கள் பாஸ்டருடைய பாஸ்டர்மாவுடைய வேதனையை புரிந்து கொள்வது, அந்த பிலிவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்வது, கணவனுடைய பாடுகளை புரிந்து கொள்வது, மனைவியுடைய பாடுகளை புரிந்து கொள்வது, அவள் எவ்வளோ கஷ்டப்படுவாள், அவள் அந்த சூழ்நிலை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் என்றெல்லாம் விளங்கி கொள்வது. இதுக்கு பேர் தான் அங்கே இரக்கம் என்று சொல்லியிருக்குது. இங்கிலீஷில் எம்பத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த இரக்கம் என்பது பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடுகிற இரக்கம் அல்ல, மற்றவர்களை அவருடைய நிலையிலே புரிந்து கொள்வதனாலே வருகிற ஒரு இரக்கம். கஷ்டந்தான் அவளுக்கு, பாவம், பகல் முழுசும் பாடுபட்டு வர கஷ்டந்தான் அவருக்கு. எவ்வளோ வேலையில் பிரச்சனை இருக்கும், என்கிட்ட பேசலை, என் கூட இருக்கலை, என் கூட சாப்பிடலை, என் கூட செய்யலை என்று சண்டை போடுகிறதை விட அவர் பாவம் வந்து டயர்டாக வந்திருக்க டைமில் ஜூஸ், லைம் ஜூஸ் கொடுப்போம், இல்லை ஒரு தண்ணியாவது கொடுப்போம். அது ஒரு இறக்கம், ரொம்ப டயர்டாக அலைஞ்சிட்டு வந்திருக்கார், ஏங்க லேட்டு. பிரியமா இல்லை, சில வீட்டில் உள்ள கொடுமை என்னென்னா ஆஃபீஸில் கூட உள்ளே போன பிறகு கேட்பாங்க ஏன் லேட்டுன்னு, சில வீட்டில் வாசலில் விட்டே கேட்பாங்க ஏன் லேட்டுன்னு, ஏங்க லேட்டாக வர்றீங்க.
அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனே நொந்து நூலாக பயந்து நடுங்கிட்டு வரான். அப்போ நமக்கு அவனுடைய சூழ்நிலை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், இல்லை இவளுடைய சூழ்நிலை அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அதனால தான் அங்கே காரணமில்லாத காயங்கள், சண்டைகள். நான் வீட்டுக்காக மாத்திரம் சொல்லலை, பரத்திலிருந்து வருகிற ஞானம் மற்றவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், மற்றவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம். அந்த புரிந்து கொள்ளுதினாலே வருகிற நல்ல கிரியைகள். அவன் டயர்டாக வர்றான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு டம்ளர் லைம் ஜூஸ், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஒரு டம்ளர் லைம் ஜூஸ். சரி, லைம் ஜூஸ் கொடுக்குற வாய்ப்பு இல்லாட்டாலும் ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்குறேன். இதுதான் நற்கனி. அப்போ இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் என்றால், பரத்திலிருந்து வருகிற ஞானம் மற்றவருடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுகிற ஒரு ஞானம், அதற்கேற்றவாறு நல்ல காரியங்களை செய்கிற ஒரு ஞானம். இந்த ஞானம்தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இதற்கு மாறான ஒரு ஞானம் இருக்குமானால் மேன்மை பாராட்டாதீங்கள், பொய் சொல்லாதீர்கள். என்ன பொய்? உங்களை ஞானி என்று சொல்லாதீங்கள், அறிவுள்ளவர்கள் என்று சொல்லாதீங்கள். பிரியமானவர்களே, அது பேய்த்தனத்துக்கு அடுத்த அறிவு, அது பேய்த்தனத்துக்கு அடுத்த அறிவு, அது பாதாளத்திலிருந்து வருகிற அறிவு. என்றைக்கு உங்களால் மற்றவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியுமோ, அதற்கு ஞானம் இருக்குமானால் அந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது ஒன்று மாத்திரமல்ல, இந்த ஏழு காரியங்களும் சேர்ந்திருக்க வேண்டும். முதலாவது எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், சமாதானத்துக்கு அடுத்ததை தேட வேண்டும், சாந்தமாக ஒரு பண்போடு காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களோடு இணங்கி போக தெரிய வேண்டும். இந்த இணக்கத்தோடு கூட சேர்ந்து மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய நன்மையே செய்ய வேண்டும். பிரியமால அதான் அங்கே பார்க்குறோம், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். ஆறாவது வாசியுங்கள். பட்சபாதம் இல்லாததாயும், பட்சபாதம் பண்ணக்கூடாது, பார்ஷியாலிட்டி பண்ணக்கூடாது. எல்லாரையும் சமமாக நடத்த தெரியணும். எல்லாரையும் சமமாக நடத்துறதுன்றா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்றல்ல, யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தருகிறேன், உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று. நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைகள், ரெண்டு பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு பயங்கரமான கோல்டு அண்ட் காஃப், நல்லா ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, பயங்கரமான இருமல். இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பல் எடுக்க வேண்டியதாக இருக்கிற, பல் எடுக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு இருக்கார். இப்போ இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அடுத்த பிள்ளை கோல்டு இருக்க பிள்ளை ஐஸ்கிரீம் வேணும்னு அழுது. பிரியமானவர்களே, அந்த பிள்ளைக்கு சூடான ஒரு பால் மிளகு போட்டு கொடுத்து இந்த பிள்ளைக்கு அந்த சூடான பாலை கொடுத்தா ப்ளீடிங் அதிகமாகிடும். ஒன்று, ரெண்டு பிள்ளைக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணும், இல்லை ரெண்டு பிள்ளைக்குமே ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நான் வந்து ரெண்டு பேரும் கரெக்டாக செய்வேன், அது ஒரு நல்ல அறிவு தான், ஆனால் பேய்த்தனத்துக்கு அடுத்த அறிவு, அது பேய்த்தனத்துக்கு அடுத்த அறிவு. பரத்திலிருந்து வருகிற அறிவு என்னென்னா, எந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டுமோ அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டும், எந்த பிள்ளைக்கு சூடான மிளகு பால் கொடுக்க வேண்டுமோ அந்த பிள்ளைக்கு சூடான மிளகு பால் கொடுக்க வேண்டும். இதை செய்ய தெரிந்த தாய் தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம் பெற்ற தாவ, பட்சபாதம் இல்லை. எந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீமோ அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம், எந்த பிள்ளைக்கு சூடான பாலோ அந்த பிள்ளைக்கு சூடான பால். யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அதை சரியாக செய்வதுதான் பட்சபாதமற்றது. எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுப்பதனால ஈக்குவாலிட்டி கிடையாது. யாருக்கு எதை செய்ய வேண்டும்? எல்லாரையும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும், மேடுகளெல்லாம் தகர்த்தப்பட வேண்டும்னு சேர்ந்தால் தான் பார்ஷியாலிட்டி. பள்ளங்களை இன்னும் பள்ளமாக்குவது பார்ஷியாலிட்டியை, நான் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறேன் என்றல்ல. பள்ளங்களை உயர்த்துகிறேன், மேடுகளை தகர்க்கிறேன், ரெண்டையும் சமமாக்குகிறேன், பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பட்சபாதமின்மை என்பது எல்லாருக்கும் ஈக்குவலாக செய்கிறது அல்ல, எல்லாரையும் ஈக்குவல் ஆக்குவது. யார் யாருக்கு எது தேவை அவர்களுக்கு செய்வதுக்கு ஒரு ஞானம் வேண்டும். இந்த ஞானம்தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். பிரியமானவர்களை, படித்தவர்களுக்கு ஒன்று, பணக்காரர்களுக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று என்றால் எல்லாரையும் சமமாக நடத்துகிறோம்.
யார் யாருக்கு எது வேண்டுமோ அவர்களுக்கு அதை தருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஏழாவது வாசியங்கள். மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றதாயும் இருக்கிறது. உண்மையாக நமக்கு பரத்திலிருந்து ஞானம் இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் மாய்மாலம் இருக்கவே இருக்காது. யாருடைய வாழ்க்கையில் மாய்மாலம் இருக்குதோ, பிரியமானவர்களே, அந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். சும்மா அப்படி வெளியேச்சுட்டு பிரைஸ்லாம் பிரதர், ஓ பிரைஸ்லாம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்களுக்காக தான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உள்ளத்தில் வைராக்கியத்தையும் கோபத்தையும் வச்சுட்டு அப்படி வெளியே சிரித்து பேசுவாங்க பாருங்கள், ரொம்ப ஞானமாக பேசுவாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் உள்ளவர்கள். இப்போ நான் சொல்கிறனால யாராவது கோவப்பட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்கள தான் சொல்கிறேன். யாரை சொல்கிறேன், இப்படி மாயமாலம் பண்ணுறவங்கள சொல்கிறேன், மற்ற எல்லாரையும் சொல்லலை. இப்படி மாயமாலம் பண்ணுறவங்க இன்றைக்காவது அதை புரிந்து கொண்டு திருத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம்பை ஒன்று சொல்லுவது அது மாயமாலம் என்று அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹிப்போக்ரட்ஸ், என்றைக்கு உங்களுடைய உதடும் உங்களுடைய இருதயம் ஒத்துப்போகவில்லையோ அப்போது நீங்கள் மாய்மாலக்கார. நீ யாராக இருந்தாலும் சரி, வென் யுவர் ஹார்ட் அண்ட் மவுத் கான்ட் கன்கர், யுவர் ஹிப்போக்ரட், யுவர் ஹிப்போக்ரட். ஓ அண்ட் த ஹிப்போக்ரட்ஸ் த பைபிள் சேஸ். அதை பெரிய ஞானம்னு நினைப்பாங்க. அந்த ஞானம் உண்மையாக ஞானம்தான் அது. அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அது பாதாளத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அது சென்சுவல், சும்மா மாம்சத்துக்கு ஏற்றது, ஜென்ம சுபாவத்துக்கு ஏற்றது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்றது அல்ல. அந்த ஞானம் மாயமற்றதாக இருப்பதாக. மாயமாலம் இல்லாமல் எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழுங்க. மாயமாலம் இல்லாமல் எப்படி வச்சவங்களை கஷ்டமாக தெரியும், அதுதான் ஞானம் தேவை. பிரியமானவர்களே, உண்மையாக கற்றுட்டு இருந்த ஞானத்தை கேளுங்க. இன்றைக்கு ஒரு சில வாரங்களாகவே கற்று தொடர்ந்து ஞானத்தை பற்றி பேசுகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கற்றுடத்தில் கேளுங்க. ஞானத்தினால மிகுந்த திறவியம் உண்டு, ஞானத்தினால மிகுந்த செல்வம் உண்டு, ஞானத்தினால கனம் உண்டு, நல்ல பேர் புகழ் உண்டு. நீங்கள் எல்லாம் ஞானவான்களாக ஜீவிக்கணும், ஞானத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக ஞானத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிற தொடரை இன்றோடு முடிக்கிறேன். கர்த்தர் நடத்துவாரான, புதிய ஆண்டில் கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று பார்ப்போம். எல்லா செய்திகளையும் திரும்ப திரும்ப கேளுங்கள், திரும்ப திரும்ப வாசித்து தியானியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்களானால் அந்த ஞானத்தை உங்களுடைய நல்ல நடக்கையிலே, நல்ல கிரியைகளிலே, அந்த நல்ல நடத்திய நல்ல கிரியை சாந்தத்தோடு செய்வதிலே வெளிப்படுத்துங்கள். ஒரு கசப்பான வைராக்கியம், அதன் விளைவாக வருகிற தர்க்கங்கள் இருக்குமானால் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது பாதாளத்திலிருந்து வருகிறதும் ஜென்ம சுபாவத்துக்கு ஏதுவானதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமான ஞானம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு தர்க்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது குழப்பங்களையும் தேவையில்லாத விரோதங்களையும் தர்க்கங்களையும் உண்டாக்குமே ஒழிய உங்களுக்கு சமாதானத்தை தராது. பிரியமானவர்களை, பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையை நாடுவீர்கள், சமாதானத்துக்குரிய வழியை தேடுவீர்கள், நல்ல ஒரு ஜென்டிலாக பண்போடு கூட பழக ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவை. வெறும் பைபிள் பைபிள் உபதேசம் 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 என்பதல்ல உங்களுடைய வாழ்க்கை. உங்களை கிறிஸ்தவர்களாக காண்பிக்க வேண்டும், உங்களுடைய நடத்தை உங்களை கிறிஸ்தவர்களாக காண்பிக்க வேண்டும். ஜென்டிலாக இருக்க பழகுங்க, பிள்ளைகள்கிட்ட ஜென்டிலாக இருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏதோ சின்ன பிள்ளை என்ன என்ன நடந்துன்னு தெரியும், உடனே அந்த அம்மா கன்னத்தில் ஒரு அறை அறைந்தார்கள். அவங்க கன்னத்தில் அறைகிறத பார்த்தா எனக்கு அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. ஏன் இப்படி போட்டு பிள்ளை ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை அளவே இல்லை, ஏன்னா அடி வாங்கி வாங்கி பழகிடுச்சு. அது அம்மா ஆசைக்கு அடிக்கிற பாவம் அடிச்சுட்டு போட்டுனா அந்த பிள்ளை போயிடுச்சு. பார்த்து எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜென்டிலாக பழகுங்க. அந்த மென்மை, அந்த பண்பு, அதை கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்க.
நீங்கள் லா அபைதிங்காக இருங்க. அவங்க லாவை கீழ்ப்படியலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களும் அந்த லாவுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அதான் ஜென்டில்னஸ், அதான் ஜென்டில்னஸ். ஐ டூம் கத்துறதுலலாம் ஜென்டில்னஸ் கிடையாதுங்க. ஏசு ஜென்டிலாக இருந்தார். ஒரு பாஸ்டராகவும் சொல்கிறேன், எனக்கு வைராக்கியம் இருக்கலாம், அந்த வைராக்கியம் கசப்பான வைராக்கியம், மற்றவங்களுக்கு அது பிட்டராக இருக்கக்கூடாது. அந்த வைராக்கியம் மற்றவங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் நமக்கு நல்லது. பிரியமானவர்கள் இணக்கம் உள்ளதாக எதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மற்ற காரியத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிரியமானவர்களே, இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதமற்றதாயும் மாயமற்றதாயும் இருப்பதா. இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வாசியுங்க, 18 வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. நீதியாகிய கனி, பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஞானத்தில் உள்ள இந்த தன்மை, அதான் நீதியாகிய கனி. இந்த நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. எனக்கு சமாதானமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு, நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும், எல்லோரும் இணக்கமாக இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அதே வேளை எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும், சமாதானத்தை நாடணும். அப்போது இந்த நீதியாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானமான சூழ்நிலையை உண்டாக்குனீங்கன்னா இந்த நீதியின் கனி, அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்றால் இந்த சாந்தம், சமாதானம், இந்த இணக்கம், இப்படிப்பட்ட சுபாவங்கள் எப்போ உண்டாகும்? நீங்கள் சமாதானத்தை நாடுகளாக இருக்க வேண்டும், சமாதானத்தை உண்டு பண்ணுகளாக இருக்க வேண்டும். சமாதானமான சூழ்நிலையில் நீங்கள் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விதைப்பீர்களானால் இந்த நீதியின் கனியை அறுத்தெடுப்பீர்கள். இது வேறு யாரையும் பொறுத்ததில்லை, உங்களை பொறுத்து. நீங்கள் சமாதானத்தை நாடணும். உங்கள் சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கும் யாரும் காரணமில்லை. உங்கள் சமாதானத்துக்கு, உங்கள் சந்தோஷத்துக்கு உங்கள் கணவனோ மனைவியோ, உங்கள் மாமியாரோ மாமனாரோ, அப்பாவோ அம்மாவோ, பிள்ளைகளோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ காரணம் இல்லை. என் சமாதானத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் சமாதானத்துக்கு என் புருஷன்ட்ட அன்பாக இருக்கணும், என் சமாதானத்துக்கு என் மாமி நான் சொன்னதெல்லாம் கீழ்ப்படியணும், என் சமாதானத்துக்கு என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சமாதானத்தை எல்லாத்தையும் அடகு வச்சிடாதீங்க. உங்கள் சமாதானத்துக்கு நீங்கள் தான் காரணர், உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் காரணர். உங்கள் சந்தோஷத்துக்கு யாரும் காரணர் கிடையாது. உங்கள் சந்தோஷத்தை யாரும் கொடுக்கவும் முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. என் சந்தோஷத்துக்கு நான் தான் காரணன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட இருங்க. அப்போது நீங்களும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும். பிரியமான இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினாலே நிரப்பப்படும்படியாக நம்ம எல்லாருமா வேண்டிக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோமா?